தேமுதிக கட்சியின் கரூர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஏ ரவி மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக கஸ்தூரி என் தங்கராஜ் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தஞ்சாவூரில் பேருந்து பயணிகள் முகக்கவசம் அணிந்து பயணிக்கின்றனரா என்று மாவட்ட ஆட்சியர் கோவிந்த் ராவ் ஆய்வு மேற்கொண்டார். பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து பயணிப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டும் பணியை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 100% வாக்களிப்பை வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்த் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் 3 சக்கர வாகனங்களில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி வளாகத்தில் நிறைவடைந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்து பேசினார். வாக்குப்பதிவின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் நடுநிலையுடன் தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 76 கிராம் தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உத்திரமேரூரை அடுத்துள்ள மானாம்பதி கூட்ரோட் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் ஒரு காரை நிறுத்தி சோதனையிட்ட போது இந்த பணம் மற்றும் நகைகள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா தொற்று பரவல் தடுப்பு பணிகளில் ஒரு பகுதியாக முகக்கவசம் அணிவதன் அவசியம் மற்றும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை வலியுறுத்தி கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் ராசாமணி இதில் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருப்பவர்களிடமிருந்து 200 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்தாா்.